டைம். இன்னைக்கு நம்ம பீச் பார்ட்டியில் வரப்போகிறவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டி. ஏன்னா அவர் பிறக்கும் போதே லைம் லைட்டில் தான் பிறந்தாரு. அப்படியே ஸ்பாட் லைட்டில் வளர்ந்து அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபோக்கஸ்லையும் ஒரு ஆக்டராக இருந்தார். இப்போ ஒரு சூப்பரான டிரெக்டராக ஆக போகிறாரு. ஸோ விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் வெல்கம் தி சூப்பர் கூல் மனோஜ். அலோஹா. அலோஹா. வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? ஃபைன். இந்த நிகழ்ச்சி பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லொல்லே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப அப்படியே பாவமா டபுள் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன் இப்போ உங்ககிட்ட. லாஜிக்லாம் எதிர்பார்க்க கூடாது இந்த ஷோல. We're gonna have a big party. ஸோ அஞ்சு சுற்றுகள் இருக்கு இந்த நிகழ்ச்சியில. அண்ட் ஒவ்வொரு சுற்றுல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை டிசைட் பண்ணது நாங்க கிடையாது. இல்ல ஆப்பே கிடையாது, ஒரு அப்ளிகேஷன் ஆப் வைப்போம். அப்ளிகேஷன் இருக்கீங்க. ஐயோ முடியலனால ஃபனோமீட்டர். இங்க ஒரு ஃபனோமீட்டர் இருக்கு பாருங்க. இவ கலர் டிரெஸ்க்கு மேட்சிங்கா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஒரு இன்விசிபிளான ஃபனோமீட்டர் நம்மளுக்கு சொல்ல வரேன். அங்கெல்லாம் போல அங்கெல்லாம் போல இங்கதான் இருக்கு. இன்னும் ஜீரோல தான் இருக்கு. சோ ஹேவிங் செட் தட் லெட்ஸ் மூவ் இன் டு தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னடா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து லைஃப் கார்ட் ரவுண்ட். இதுல வந்து நானும் பாவனாவும் உங்களுக்கு ஒரு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க எப்படி வெளியே வருவீங்க? ஒரு ஹீரோயிசமா உங்க ஹீரோயிசமா காட்டி எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனோஜ வெளில வருவீங்க? இதுல வந்து நீங்க ஒரு ஆக்டரோ இல்ல ஒரு செலிபிரிட்டி மனோஜ் கிடையாது. நார்மல் சராசரி மனோஜ்னு ஒரு நார்மல் மேன், காமன் மேன், ஓகேவா? இந்த சிச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு லிட்டரலி யூஸ் யுவர் பிரைன், கிரேன், கிட்னி, லங் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா நீங்க சொல்லணும். ஓகேவா? அப்பதான் கிஃப்ட் கிடைக்கும். அந்த பிரச்சனையை தவிர்த்து நீங்க வந்து வெளில வரணும், அவ்வளவுதான். அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த ப்ரோ டைரக்டர் எங்க இருக்காரு? ஏங்க அவருக்கு வந்து நீங்க கோவில்லாம் அப்புறமா கட்டலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கதை கேளுங்க. ஓகேயா? சரி, நான் என்னோட கதையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பன் நண்பேண்டா அப்படிலாம் கை மேல தோல் போட்டுட்டு நீங்க போஸ்ட் எல்லாம் கொடுத்து போட்டோலாம் எடுத்துப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு நாளைக்கு உங்ககிட்ட 1000 ரூபாய் கடன் தாமச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்றீங்க. திருப்பி கொடுத்துட்றாரு. திருப்பி அடுத்த மாசம் 1000 ரூபாய் கேட்கிறாரு. எடுத்துக்கூடா உனக்கு இல்லாததா அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி 2-3 தடவை ஆகுது. ஒரு நாளுக்கு ரொம்ப டென்ஷனா உங்ககிட்ட வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்ப்பா, நிச்சயமா எனக்கு வந்து பயங்கர ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன், இதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. உங்க கையில 1 லட்சம் கிடையாது. அதனால உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேருந்து கொஞ்சம் பணங்கள்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க திரட்டி எப்படியோ 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறீங்க. ஏன்னா நீங்க வந்து ட்ரூ ஃப்ரெண்ட் ஆச்சு. ஸோ அப்போதான் கொடுத்ததுக்கு அப்புறம் 2-3 நாள் கழிஞ்சு உங்களுக்கு தெரிய வருது இவர் வந்து ஊர் பூரா அந்த மாதிரி கடன் வாங்கியிருக்காரு. ஓகேயா? எல்லாரும் இவரை துரத்துறாரு. ஸோ நீங்கள் வந்து ஓகே இப்போ என் பணத்தையாவது நீ கொடுப்பியா, ஏன்னா நான் என் பேரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டை கத்தும்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறாரு, சரி மச்சி நீ ஒன்று பண்ணு, நீ வந்து அவங்க எல்லாரையும் நான் எப்படி சமாளிக்கணும் அதுக்கான ஒரு வழி சொல், நீ அந்த வழி சொல்லிட்டேன்னா உன் பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் யோசிக்கிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சு. அதனால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு, சரி பணத்தை பற்றி யாராவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா நீ வந்து அவங்கக்கிட்ட டுர்ரு டுர்ரா 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 எப்படி சொல்லிட்டே இரு. என் பணம் எங்க அப்படின்னா டுர்ரா, எங்கப்பா சில டுர்ரா டுர்ரா அந்த மாதிரி. ஸோ இவரும் வந்து சூப்பராக இருக்கே உன் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாரு. யார் வந்து அவங்க அவர்கிட்ட கொடுத்த பணத்தை வந்து கேட்டாலும் அவர் வந்து டுர்ரா 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 டுர்ரான்னு தப்பிச்சுறாரு. ஸோ சிட்டி பூரா அவர் வந்து கொஞ்சம் கிராக் அப்படின்னு நினச்சிப்பா, நம்ம பணம்லாம் போச்சு, சரி பரவாயில்ல விட்டுடலாம், லூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. ஆனால் உங்கள் பணம் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கல. அதனால நீங்க போய் சரி நான் உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன், சரி என் பைசா எங்க, 1 லட்சத்தை என் கையில வை அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ அவர் வந்து உங்களை பார்த்துட்டு டுர்ரா அப்படின்றாரு. ப்ளீஸ்டா மக்கர் பண்ணாத, நண்பேண்டாலாம் சொல்லி போஸ்ட் எல்லாம் கொடுத்து பிக்சர் எல்லாம் எடுத்திருக்கோம், இப்படி பண்ணாத நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும்போது டுர்ரா டுர்ரா அப்படின்றாரு. ஸோ நீங்க வந்து இப்போ யூ ஆர் ஆன்சரபிள் டு சோ மெனி பீப்புள், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேருந்து தான் நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க. நீங்க இந்த ஆளுகிட்டேந்து உங்க ஃப்ரெண்டுகிட்டேந்து பணம் எடுத்து எப்படியாவது கறந்து எப்படி உங்க பேரை காப்பாத்திப்பீங்க? தட் இஸ் மை க்வெஸ்சன். நானும் திரும்ப டுர்ரா டுர்ரா தான் சொல்லியாவேன். ஆனா இவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. இல்ல அதான் நானும் சொல்லியாவேன், அவன் மொத்தமா டுர்ரா டுர்ரா ஆகிட்டான். மத்தவனுக்கு போ, சொந்த ஃப்ரெண்டையே இந்த அளவுக்கு ஆப்படிச்சான்னா பணம் எங்க இருந்து வரப்போகுது? கரெக்ட். நீ எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியணுமே. சோ கல்யாணி, நீ தான் வந்து பணம் கொடுத்த அந்த ரிலேட்டிவ், அந்த ஃப்ரெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் மை மணி பேக். யா டுர்ரா. ஏ பணத்தை கொடுப்பா,
டுர்ரா பணம் கொடுப்பா டுர்ரா டுர்ரா ஏ துட்ட கொடுப்பா டுர்ரா போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவோம் டுர்ரா 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 பண்ணிக்கோ 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 யூ காட் இட் இது ரொம்ப அசால்ட்டா பண்றீங்க ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி இருக்கு ஹலோ வாட் யூ திங்க் ஐ இஸ் ஏ வாட் ஐ வாட் என்னதா சொல்ல வர நீ சொல்லு சொல்லு டக்கு சொல்லு நான் ஒண்ணுமே சொல்ல வர நெக்ஸ்ட் கேவி நீ கேட்றியா ஓகே என்னோட சிச்சுவேஷன் வந்து வெரி வெரி நைஸ் சிச்சுவேஷன் பயங்கரமான சிச்சுவேஷன் நீங்க வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு ஆபீசர் ஓகே வா சூப்பர் யூ 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 ஆர் a குடும்ப கட்டுப்பாட்டு ஆபீசர் ஓகே அப்படி பயங்கரமான ஒரு ஆபீசர் எந்த ஃபேமிலி வந்தாலும் நீங்க வந்து அவங்களை ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆக்கி ஒரு நல்ல ஃபேமிலியா மாத்துவீங்க ஒரு ப்ராப்பர் கட்டுப்பாட்டால ஃபேமிலியை மாத்துவீங்க எந்த மாதிரி ஃபேமிலி வந்தாலும் நீங்க வந்து மேனேஜ் பண்ணுவீங்க ஒரு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க ஸோ உடனே வந்து உங்களோட சீனியர் ஆபீசர் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னா இல்லைதான் வரேன் எல்லாரும் வந்து விட்டுட்டாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து ஐ ஐ லீவ் இட் அப்படின்னு சொன்ன ஒரு ப்ராஜெக்ட் நம்பி உங்களோட ஆபீசர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா பிள்ளைக்குட்டி ஊர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போய் நீ வந்து குடும்ப கட்டுப்பாட்டு ஆபீசரா சூப்பரா பேர் வாங்கணும் அங்க ஒரு கட்டுப்பாட்டை நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு சொன்னா நீங்க வந்து நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஐ ஆம் த கிரேட் அப்படின்னு சொல்றீங்க உங்க கோ ஆபீசர்ஸ் சொல்றாங்க ஏ இவனுக்கு இருக்கு இவனுக்கு இவ்வளோ பேசினான்ல அங்கே போனால் அவனுக்கு தெரிஞ்சிடும் இது கண்டிப்பாக அவனால் பண்ணவே முடியாது சான்ஸே இல்லை நான் அடித்து சொல்லுவேன் அண்ட் ஆஃபீஸ்லேயும் பெட்டு கட்டிக்கிறா பெட்டு கட்டுறாங்க 100,000 ரூபாய் தரேன் அவன் பண்ணானா பண்ணலாம் 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபீஸ்லேயே வந்து பெட்டு கட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பிள்ளை குட்டி யூர்பா கேட்கும் போது யூ டென்ட் ஃபீல் எனிதிங் டேஞ்சரஸ் ஸோ நீங்களும் கெத்தாக வந்து அந்த ஊருக்கு போகிறீங்க அந்த ஊருக்கு போனோடனே ஒரு வயசான ஒரு தாத்தா இருக்கார் அந்த தாத்தாக்கு நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸ்கியூஸ் மீ தாத்தா ஐ ஆம் த குடும்ப கட்டுப்பாட்டு ஆஃபீஸர் நான் வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஒரு லெக்சர் மாதிரி கொடுக்க போகிறேன் ஸோ அப்படின்றாரு இந்த என்னது ஹூ ஆர் யூ அப்படின்னு அவர் கேட்குறாரு அவருக்கு இங்கிலீஷ் புரியல நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஒரே கேட்டு அவருக்கு புரிஞ்சிச்சு இல்லை இல்லை அதான் நீங்கள் வந்து புரிய வைக்கிறீங்க புரிய வச்சுன்னு அவர் சொல்கிறாரு எங்கள் ஊரில் வந்து நீ குடும்ப கட்டுப்பாடெல்லாம் எங்ககிட்டே சொல்கிறியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் என்ன மேட்டர்னா அவரோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா வந்து அந்த ஊருக்கு தனியாளா பொண்டாட்டியோட வந்தாரு அந்த வைஃப் வந்து 12 பேபிஸ்க்கு பர்த் கொடுத்துட்டாங்க அந்த 12 பேபிஸும் பெரிய ஆளான அந்த பெரியவங்க வந்து மறுபடியும் 12 பேபிஸ்க்கு ஈச் குழந்தை கொடுத்துருக்காங்க அது புரிஞ்சுதா அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஊர்ல ரூல் இருக்கு ஒவ்வொரு மனுஷனும் 12 குழந்தைங்களை பெத்துக்கணும் அது வந்து ரூல் ஸோ எல்லாருமே 12 குழந்தைங்களை நீங்கள் பெற்றுக்கணும் அது வந்து ஒரு கம்பல்ஷன் அப்படின்னு அவங்க தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா வந்து ரூல் போட்டு எல்லார் கையில சத்தியம் வாங்கியாச்சு எழுதி வச்சாச்சு ஸோ இட் இஸ் ஒரு மாற்ற முடியாத ஒரு ஒரு சத்தியம் அது ஓகேவா அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இந்த தாத்தாவை சமாளித்து ஒரு குடும்ப கட்டுப்பாடான ஒரு பிளானிங்கை நீங்கள் வந்து அவங்கள புரிய வச்சு ஒரு ப்ராப்பர் குடும்ப கட்டுப்படுத்துவீங்க பண்ணவே முடியாது ஏன் மொத்தமா எல்லாம் அவங்களே உள்ளுக்குள்ள உள்ளே ஒரே குடும்பம் அந்த ஃபுல் ஊரே அவங்க ரிலேஷன் குடும்பம் தானே குடும்பத்துக்குள்ள நான் பிரச்சனை உண்டாக்க மாட்டேன் ஐயோமா ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்க என்ன வந்து
வேற என்னத்த சொல்றேன் நாங்க 560 ல இருந்து 550 வரைக்கும் இது வந்து உங்க குழந்தைங்க வந்து என்ன கொடுமை சார் இது அத வந்து நீங்க எங்களுக்கு 10 டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்ல சொல்லி காட்டணும். என்ன கொடுமை சார் இது? ஐயோ என்ன பத்தி எமோஷன். என்ன கொடுமை சார் இது? எனக்கு பெட்டர். ஆ. என்ன கொடுமை சார் இது? என்ன கொடுமை சார் இது? என்ன கொடுமை சார் இது? அழுதுட்டே. 5. என்ன கொடுமை சார் இது? 6. என்ன கொடுமை சார் இது? உங்களோட ஒரு சில்லியான ஹாபிட் I play pranks. Actually, கல்யாணி நானும் ஒரு படத்தில் அப்படியோ வாக்கிங் சாதுரியன் அப்படின்னு ஒரு படத்தில் அதில் வந்து லைக் யூனோ இட் வாஸ் த கேமராமேன்ஸ் பர்த்டே ஸோ வி புல்டம் டு தி ஹெல் அது என்ன ஆச்சுன்னா விளையாட்டாக ஆரம்பிச்சது ரொம்ப சீரியஸாக போய் முடிஞ்சிச்சு கல்யாணி ஹேட் டு லைக் யூனோ அப்பாலஜைஸ் அண்ட் ஆல் தட் கூத்தாடி அழுது கடைசியில வந்து யார் இருக்காங்களோ அவங்க இல்ல அவங்க மேல பழி போட்டுறோம் இப்படிதான் என்ன நடந்தது விளையாடுறாங்க கேமராமேன் அவங்க பயங்கர நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது தப்பா போட்ரே பண்ணி அவங்களை இது உசுப்பேத்தி பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு வெரி சட் பட் நல்ல ஸ்டோரி எங்களுக்கு அது பட் மறக்க முடியாத ஸ்டோரி ஓ ஐ நெவர் ஃபர்கெட் எனக்கு எப்ப கல்யாணம் ஞாபகம் வந்தாலும் அந்த கதை வரும் அந்த கதை தான் தி மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் டே இன் யுவர் லைஃப் மறக்க முடியாத நாள் உங்க வாழ்க்கையில மை வெட்டிங் டே பட் அதை விட அன்ஃபர்கெட்டபிள்னா அந்த டே ஐ ப்ரோபோஸ்ட் டு மை வைஃப் சொல்லுங்க எப்படி அது நடந்தது எப்படி I think it was April 19th. Okay. 2005. Hmm. It was around 10 in the morning. Actually, என்னன்னா அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு லவ் அது அதான் நான் சொல்லுவேன் இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ் லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கிட்டேன் ஒரு ப்ரொடியூசர் நமக்கு 2.5 கோடி ரூபா செலவு பண்ணி நம்மளை சேர்த்து வச்சிருக்காங்க ஆக்சுவலாக படம்லாம் முடிஞ்சுதான்
like you know love aarambichathu but no she was in love I was in love express panna rendu perume but enna aachuna அந்த படம் முடிஞ்சு பூசணிக்காலாம் உடச்சு லைக் யூ நோ ஐ வாஸ் டோட்டலி டிஜெக்டட் அது திடீர்னு ஒரு நாள் ஒரு எஸ்எம்எஸ் வருது வி கண்டினியூட் வித் தட் ஹாயின்னு ஒரு எஸ்எம்எஸ் ஆரம்பிச்சதுலேருந்து தென் வி ஸ்டார்ட் எஸ்எம்எஸ்ஸிங் ப்ராப்ளம்ல லைக் மார்னிங் 6 to 9, 11 அந்த மாதிரி ஒன்லி எஸ்எம்எஸ் அப்படியே போயிட்டு இருந்தது தென் ஒன் டே ஐ கால்ட் ஹர் அப் ரெகுலராக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நாள் திடீர்னு இது வந்து எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன உனக்கு சரிப்பட்டு வரல இல்லை எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்ன பண்ணுது உனக்கு வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் இல்லை யோசிச்சு பார்த்தேன் சரியாக வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆயிடுச்சு ஐ லவ் யூ டிரெக்ட் ஸ்ட்ரைட்டாக ஆயிடுச்சு இட்ஸ் நாட் த பாயிண்ட் தட் சி ஐ லைக் யூனோ ஐ லவ் யூங்கிறதுல ஐ வாண்ட் கெட் மேரிட் யூ அந்த பக்கத்தில் சத்தமே காணும் ஹலோ 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 என்ன இருக்கியா இல்லைன்னு ஒரு விசம்பல் மட்டும் தான் அந்த பக்கத்தில் இருந்தது ஐ நியூ ஓகே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கிரட்ஜ் இருந்துட்டு இருந்தது. ஸோ 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 ஐ ஸ்போக் டு மை மாமியார் மாறிங்க எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டு ஹர் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல தெரிஞ்சு லைக் கிட்டத்தட்ட ஒரு 1 year எங்க அப்பா ஒரு டெஸ்ட் வச்சார் இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் லவ் அஃபேர்ல அப்படின்னு we got married. Nice, you passed for doing this. It's a very cute story. But I was there in the movie shooting. Yeah, and you didn't know. I didn't know. How sweet. பேசும்போது அவ்வளோ ஒரு excitement, அவ்வளோ ஒரு love எல்லாம் தெரியுது. So it's very cute. Let's do this one. இன்னொன்னு. Last ball. எடுங்க பார்க்கலாம். Something you regret in your life. உங்க லைஃப்ல நீங்க வந்து ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம். I studied in the United States. Okay. I did my theater notes. Yeah. Florida-ல படிச்சேன். I literally regret getting back. எப்படியா? மறுபடியும் திருப்பி வரது you regret. ஆமா, I regret. ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. Today I'm okay. That's totally different. Okay, now I'm an artist and I'm in the industry. அங்க இருந்திருந்தா வேற ஏதாவது ஒன்னு நடந்திருப்பேன். Something different. Okay. I'm still struggling. அந்த ஒரு pain இன்னும் இருக்கு. So அப்ப எப்பயாவது யோசிப்பேன். But I don't regret na, literally regret. answer and adoda nama stress buster round mudichikalam indha stress buster round kaga ungalku naanga gift kudutha anum you've done very well appo okay kandipa nalla da da yes so inga gift shop la irundhu ungalku or alagana gift hamper thank you yay adutha round vandu it's like the signature round of beach girls appadi padikum sutra ama it's a very difficult round indha round la taanona bayangara brains venum appo taandave mudiyum andha round la taandu mudiyuma அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அந்த ரவுண்ட் பார்க்கும் முன்னாடி we have to go for a quick commercial break on beach girls welcome back to beach girls okay third round நீங்க வந்து எப்படியோ cross பண்ணி வந்துட்டீங்க இந்த ரவுண்ட் இருந்து silly fish என்ன fish silly fish silly fish பேர்லாம் கேட்டாலே தெரியுது அது ரவுண்ட் பத்தி சொல்றோம் எங்களை பத்தி கிடையாது நாங்க இன்டெலிஜென்ட் गर्ल्स ஓகே நான் முதல்ல கேவி ஆரம்பிச்சிடுறேன் புளியாஸ்வரி ரங்கனோட பேரு சுருக்கி சொன்னா ரங்கு சுப்பனோட பேரு சுருக்கி சொன்னா சுப்பு அப்போ எந்த பேரு சுருக்கி சொன்னா போங்கு both of you அது எப்படி பேரு சொல்லணும் அப்படி இல்ல ரெண்டுமே போங்க அடிக்கிறீங்கல ஆரம்பத்துல இருந்து ரெண்டும் போங்க நான் கேக்குற கேள்விகளை பாரு My name is Kalyani. How it's Surki if I come bong? Bhavna. Her name Bhavna. How? Apla salakunadhi. Yem peru Bhavna. Yem peru Bhavna. Adha Surki bong. Okay, sir. Yem peru Bhavna. Adha Surki bong. Bong na. Bhavna, bong da. Bhaa irukkala? Bhaa.
பாபோ அப்படின்னு இருக்கட்டுமா, பாபோங்க தானம்மா. ஏம்மா நான் என்ன கேட்கறேன்னா, பேரை சுருக்கிறது மட்டும் போங்கல்ல, நீங்க செய்யறதே போங்க தான். இங்க அட்ராசிட்டி டு தி கோர் இல்ல, உங்களெல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும். இது வந்து சில்லி ஃபிஷ் ரவுண்ட், ரிவெஞ்ச் ரவுண்ட் கிடையாது. இது ரிவெஞ்ச் கிடையாது பா, போங்கன்னு நீ சொல்ல கூடாது. சீரியஸா போங்க சுருக்கனா, அதாவது கல்யாணி உங்களையும் சுருக்கனா தான் போங்க. சரி ஓகே. கண்ணாடி முன்னாடி நீங்க நின்னா உங்க முன்னாடி யார் நிப்பா? கண்ணாடி முன்னாடி நான் நின்னா ஏன் முன்னாடி என்னோட உருவம் தெரியும், அதுல கண்ணாடி. இதெல்லாம் போங்க சொன்னா ஒத்துக்கணும். கல்யாணராமனுக்கு கல்யாணம் ஆகலனா அவருக்கு என்ன பேரு? கல்யாணி. ஆக்சுவல் ஆன்சர் இஸ் பேச்சுலர் ஹனுமன் இல்ல பேச்சுலர் ராமன். சொல்லிட்டீல்ல, அப்படியே வச்சுக்கோ. ஓகே நெக்ஸ்ட். சரி நான் கேக்குறேன் பாரு ஒரு கேள்வி. ஓகே, சதாம் ஹுசேன் எத்தனை சதம் அடிச்சாரு? என்னமா நான் அவர் கூட வாழ்ந்த மாதிரியே கேக்குறீங்க? இல்ல எங்களுக்கும் தெரியாது, கொஞ்சம் யோசிச்சு ஆராய்ஞ்சு பதில் சொல்லுங்க. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் நாங்க. ஆமா, சரி ஒரு சதம் அடிச்சாரு. ஒரு சதம் அடிச்சாரு. We are not very happy with this answer. இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர். ஐயோ, அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். தேவையே இல்லன்ற சில பேர் இப்படி சாப்பிடுவாங்க. கதக்களிய கிண்டினது யார்? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், நோ டென்ஷன். ஆப்ஷன் ஏ ஆண், ஆப்ஷன் பி பெண், ஆப்ஷன் சி கரண்டி. கரண்டி தான் கிண்டறதுனா, கரண்டி வச்சு தான் கிண்ட முடியும். கத்தக்களியே எப்படி கிண்ட முடியும்? இல்லங்க, ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ கிண்டனா அந்த கரண்டி வந்து மூவ் ஆகும். இல்ல கரண்டி தானே எப்படி மூவ் ஆகும்? கிண்டறது கரண்டி இருந்தா தான் கிண்டவே முடியும். பட் இஃப் இஃப் தேர் இஸ் நோ கைஃப் டு தி கரண்டி, தென் ஹவ் கரண்டி மூவ் ஆன் ஆன்? கத்தக்களியே கிண்டறது கரண்டி தான். திட்டுறாங்கல்ல அந்த சாம்பிராணி எந்த மடத்துல கிடைக்கும்? அதுக்கப்புறம் அந்த வார்த்தைங்கிறது பண்ற வேலைதான் ஏழரைங்கிறது. போர்ட்டுக்குள்ள கப்பல் வருமா? வரும். வரும் இல்ல, அப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள ஆகாய கப்பல் வரும். ஓ மை காட், புஷ்பக விமானம் வரும். ரவுண்ட். நைஸ், குட் ஆன்சர். நீங்க வந்து இந்த ரவுண்ட்ல பதில்கள், உங்க பதில்கள் அப்படியே அம்பு மாதிரி விட்டுருக்கீங்க. நண்பர் நம்ப. ஐயோ அம்மா, நீங்களே சொல்லிக்க வேண்டிய தயவு செய்து. எஸ், இன்னைக்கு கொடுக்கலாமா? கொடுத்துறேன், சீக்கிரம் வாங்கிட்டு போடான்றீங்க. சாச்சா, உங்களுக்கு அப்படி சொல்ல வேணாம். சோ உங்களுக்காக ரஷ்டி வழங்கும் ஒரு அழகான பரிசு. ஓகே, சோ நீங்க வந்து இந்த மூணாவது ரவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கிஃப்ட் வாங்கிட்டீங்க. இப்ப ஃபோர்த் ரவுண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சீக்ரெட்ஸ் அப்படியே பிடிக்கலாம் அப்படின்னு நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஆனா அந்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி we're going for a short commercial break on Peace Girls. Welcome back to Beach Girls. ஓகே, நீங்க வந்து மூணு ரவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இப்ப ஃபோர்த் ரவுண்ட் சீக்ரெட்ஸ் ரிவீலிங் ரவுண்ட். ரொம்ப சிம்பிள்ங்க. ஆமா, இப்பவே ஏற்கனவே கொஞ்சம் சுத்துதா தலை? இப்பவே மப்பி ஏறி போச்சு. சோ நீங்க வந்து அந்த போர்டு பாத்துக்கிறீங்க இல்லையா? நிறைய பலூன்ஸ் இருக்கு, பலூன்ஸ் பின்னாடி நிறைய படங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி, அவங்க படங்கள்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். உங்க படங்களும் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டாட்டை வீசணும். எந்த பலூன் உடையதோ அவங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட், ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், இல்லாட்டி ஒரு விஷயம், இல்லாட்டி ஒரு காசிப் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கமான்.
அப்பா மணிரத்னம் சார் எஸ் ஹி இஸ் மை குரு ஆக்சுவலி மை மென்டர் எல்லாமே அவர் தான் ஆக்சுவலா எனக்கு சினிமா எனக்கு வந்த முத அதாவது ஹி ஓபன் தி டோர்ஸ் ஃபார் மீ ஹி இஸ் மை மென்டர் ஐ சல்யூட் ஹிம் இஸ் எவ்ரி அவரை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு வயசு பத்தாவது ரெண்டாவது தகுதியும் இல்லை இஸ் அன் அமேசிங் பர்சன் என்னன்னா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச நிறைய பேருக்கு தெரியாது தி திங்க் தட் இஸ் அ வெரி சைலண்ட் ஒன்று காமெடி சென்ஸ் ஜாஸ்தி அவருக்கு சைலண்டா காமெடி பண்ணுவார்ல நான் சைலண்ட் ரொம்ப அமைதியா காமெடி பண்ணுவார் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களே இன்சிடென்ட்னா இட் இஸ் ஃபன் வர்க்கிங் வித் ஹிம் ஆக்சுவலி டென்ஷன் பயங்கர கோவம் வரும் அவருக்கு பட் என்னன்னா தி நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப்டர் எவ்ரிதிங் செட்டில்ஸ் ஆஃப் இஸ் காம் ஓகே தேர்ஸ் நதிங் பர்టిక్యులர் யூ நோ ஹி இஸ் அதான் நான் சொல்றல ஹி இஸ் எவ்ரிதிங் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட டிக்ஷனரியில மணிசர்னா கடவுள் ரைட் கடவுள் பத்தி நான் சொல்ல முடியல நைஸ் சூப்பர் நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி வீட்டில் இருக்கும் போது இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் பர்சன் சினிமா பத்தி பேசணும் எல்லாம் பண்ணுவோம் பட் அந்த ஒரு டைரக்டருங்கிற ஃபீல் வந்து வீட்டில் இருக்க நம்ம குழந்தைய பத்தி சொல்லணும்னா லைக் ஷீஸ் எவ்ரிதிங் டு மீ ஷீ இஸ் மை டார்லிங் ஆனால் இப்போ இது வந்து ஆக்சுவலாக இதை எடுத்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் மேலே ஆமாம் ஷி வாஸ் அரௌண்ட் அ இயர் ஓல்ட் லுக்ஸ் ரியலி கியூட் சிரிப்பு வேற நவ ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல் ஸ்கூல் ஷீ இஸ் இன் டு ப்ளே ஸ்கூல் ரைட் நவ ப்ளே ஸ்கூல் அண்ட் யூ நோ வாட் தி பெஸ்ட் பார்ட் இஸ் ஷீ கெட்ஸ் அப் இன் தி மார்னிங் ஷீ வேக்ஸ் மீ அப் ஷீ சேஸ் டாட் லெட்ஸ் கோ டு ஸ்கூல் ஐயோ ஷோ கியூட் நீ மார்னிங் அங்க ஏறிப்பாங்களா நீ ஒழுங்கா படிக்கலன்னு உங்க பொண்ணுக்கே தெரிஞ்சு போச்சு ஆமா என்ன பண்றது உன்னை மாதிரி ஆள் எல்லாம் என் கூட ஃப்ரெண்டா இருந்தா அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஆல்ரைட் ஓகே மூணாவது பலூன் அடிக்கணும் சூப்பர் குறி நம்ம குறிப்பா சிபி இஸ் a very good friend of mine எப்படினா அப்படியே அவங்க அப்பா மாதிரியே அந்த அவன் எனக்கு சத்யராஜ் சார் கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா ஹிஸ் சிம்பிளிசிட்டி ஹிஸ் டவுன் டு எர்த் ஐயோ அதாவது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் வந்து வைக்கணும் இல்லை சின்ன ஒரு அவருக்கு கீழே இருக்கிற நடிகரும் ஹி ட்ரீட்ஸ் தம் ஈக்குவல் ஈக்குவலாக பழகுவார் அது வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகச்சிறந்த குணம் அதே தான் சிபி கிட்டியும் சிபி இஸ் லைக் அ டவுன் டு எர்த் காய் அன் அமேசிங் பர்சன் உண்மையில வெல் டேலண்டட் ஆர்டிஸ்ட்டுங்க ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்கு அவருக்கு நல்லா வருவார் வீட்டுக்கு வருவாரு பார்ட்டிஸ் ஃபேமிலி பார்ட்டிஸ் அப்படிதான் மிங்கிளா இருக்கும் மத்தபடி நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஐ ஹவ் நாட் கான் அவுட் மச் வித் பட் வெரி க்ளோஸ் ஏதாவது ஒரு சீக்ரெட் ஏதாவது நதிங் நதிங் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை அதான் அதான் சொன்னல மேக்ஸிமம் வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் தான் வீட்டில் தான் ஓகே ஓகே தான் அடுத்தது லாஸ்ட் அசோக் 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 ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான் இஸ் லைக் அ குட் பிரதர் டு மீ அசோக் வந்து எப்படின்னா தற்செயல ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணேன் அந்த மொதல் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஒரு டவுன் டு அர்த் காய் வெரி ஸ்வீட் என்னன்னா எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இப்படி ஒரு டீ டோட்டலர் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கானே அதே மாதிரி தான் என்னோட குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு வீட்டுக்கு வந்திருந்தான் ஹி லவ்ஸ் மை கிட்ஸ் ஆக்சுவலி போத் தி கிட்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாட் வுட் யூ லைக் டு ஹேவ் ஐயோ நான் டீ காஃபி கூட சாப்பிட மாட்டேன் சில ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது இஸ் அ அமேசிங் ஸ்வீட் பர்சன் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் தண்ணி அடிக்காத பெரிய சுவாரஸ்யம் தானே சூப்பாவாக நீங்கள் வந்து இந்த ஃபோர்த் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து டப்பு டப்புன்னு போட்டு உடச்சிருக்கீங்க அதனாலேயே உங்களுக்கு இந்த ரவுண்டில் கிஃப்ட் இங்கே இருக்கு கோசி பீன் பேக் வேலச்சேரியிலேருந்து இந்த அழகான பீன் பேக் இஸ் யுவர் கிஃப்ட் சூப்பர் நம்ம 4 ரவுண்ட் முடிச்சிட்டோம் இது வந்து 5th ரவுண்ட் 5வது சுற்று நம்மளோட ஃபினாலே ரவுண்ட் பம்பர் பெருசு உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் அந்த 5th ரவுண்டில் நாங்கள் வந்து டக்கு டக்குன்னு கேள்வி கேட்போம் நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் ஓகேவா இந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட் இந்த ஸ்பீட் போட் ரவுண்ட்ல மிஸ்டர் மனோஜ் அவர்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு பார்க்கணும்னா ப்ளீஸ் டேக் எ பிரேக் அண்ட் கம் பேக் ஆன் பீட்ரா உங்களுக்கு கிடைச்ச வேல்யூபிள் அட்வைஸ் எது பியாண்ட் டைம்
இன்னொன்று வந்து ஃபிலிம் அதிகமாக சாப்பிடாது, யூனோ டோன்ட் டேக் டேக்ஸ் நிறைய வாங்காது. பி அதாவது பர்ஃபெக்டாக இருந்துக்கோ, நீ என்ன பண்ண போறியோ அதை தெளிவாக நீ முன்கூட்டியே அது என்ன ஒரு டைலாக் டெலிவரி ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டு நீ பண்ணு. ஓகே சூப்பர். ஓகே நீங்க சிறுப்புத்தனமா எப்பலாம் இருப்பீங்க? நான் எப்பவுமே இருப்பேன், எப்பவுமே ஆல்வேஸ் 24/7. எஸ் ஓகே. இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் மனோஜ்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு நல்ல கலைஞன் ஞாபகத்துக்கு வரும். ஓகே ஓகே சூப்பர். உங்க பலம் என்ன? என்னோட கான்ஃபிடன்ஸ் னு சொல்றேன். கான்ஃபிடன்ஸ். ஓகே. நீங்க கிராமத்தானா இல்ல சிட்டி ஆளா? ரெண்டும். ரெண்டும். எனக்கு ரெண்டும் பிடிக்கும். ஏனா நான் பிறந்தது கிராமத்துல. பட் வளர்ந்தது எல்லாம் இங்க. பட் இருந்தாலும் ஊருக்கு போனேன்னா அந்த ஒரு செரிஷபிள் மொமெண்ட்லாம் இருக்கு இல்லையா? ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் பேக் அட் மை ஹோம். ஊர்ல நீங்க டிசைட் பண்ண விஷயத்திலேயே செம்மையா சொதப்பின ஒரு விஷயம் பிடிக்காது. எதிர்பார்க்கலாம்? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா யார்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணிப்பீங்க? என் வைஃப் கிட்ட. ஓகே. ஏனா பிகாஸ் எனக்கு வந்து என்னுடைய துக்கங்களும் சந்தோஷத்தையும் அங்க தான் அதிகமா பார்த்துக்குவேன். சோ எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்றேன். யுவர் பெட்டர் ஹாஃப். ஓகே. ஒரு பேர் அழகினா அவங்க எப்படி இருக்கணும்? என் பொண்டாட்டி மாதிரி. ஆ நான் நினைச்சேன் இதான் வருதுன்னு. இருந்தாலும் கேட்ட பாருங்க. ஓகே. என்னோட கடைசி கேள்வி, உங்களை பத்தின விமர்சனம் வந்ததுன்னா எப்படி டீல் பண்ணுவீங்க? ஒரு நல்ல இயக்குனர் வந்து நல்ல நடிகனாக இருக்கணும், அதுதான் என்னுடைய. ஓகே ஒரு நல்ல நடிகனாக இருந்தால் மட்டுமே நல்ல இயக்குனர் ஆக முடியும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவலான ஒரு இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எப்படி? ஐ லவ் யூ. அவ்வளோதான். என்னோட ஃபேமிலியை பிகாஸ் ஐ லவ் மை ஃபேமிலி. ஓகே. ஐ லவ் எவ்ரிபடி. ஸோ ஐ லவ் மை ஃபேமிலி. ஐ லவ் உங்கள் அம்மா அப்பா எவ்ரிபடி. ஊரில் இருக்க எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்த்து. Very sweet. Short and sweet but very meaningful. Thank you. Nice. இதோட ஸ்பீட் போர்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஸ்பீட் போர்ட் ரவுண்ட்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் டாப் டக்கர். ஆமா டாப் டக்கரா இருக்கு. சோ உங்களுக்காக ராஷ்டி வழங்கும் ஒரு கோல்ட் பெண்டன்ட். Oh, thank you so much. Yes. Congratulations. சோ thank you so much for being here. இல்ல இல்ல, the pleasure is mine. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. வா, very nice. உண்மையிலே சீரியஸா? ஜோக்ஸ் அபார்ட், லொல்லு படுறதுக்கெல்லாம் அபார்ட், இட்ஸ் அ குட் ஷோ. என்னன்னா சம்திங் டிஃப்ரெண்ட், அதாவது ரொம்ப வித்தியாசமா. அது இட்ஸ் லைக் என்ன, ஒரு ஹவாய் தீவில் ஏதோ வாசலில் உட்காந்து, ஐ மீன் அந்த பீச் இதில் உட்காந்து பண்ண மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ். நீங்க சொன்னதே எங்களுக்கு அப்படியே உச்சி குளிந்துருச்சு. ஸோ இப்படியே நாங்கள் இன்னும் சந்தோஷமா நிறைய பேரை கலாய்ப்போம், அவங்க கிட்டே இருந்து முக்க வாங்கிப்போம். பட் தட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் த ஷோ. ஈவன் வி ஹேட் அ ராக்கிங் டைம். உங்களோட ஆன்சர்ஸ்லாம் கேட்டு வி ரியலி ரியலி என்ஜாய்ட் அவர் செல்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன் தி ஷோ. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு இந்த எபிசோட் பார்த்து நீங்க ரொம்ப குஷியா இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காக நிறைய 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 செலிபிரிட்டிஸோட இங்க இந்த பீச்ல பார்ட்டி நடத்த போறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் வாட்ச் ஆல் ஆஃப் தட். This is me, Babna, signing off along with Kalyani and Manoj on Peach Girls. Aloha!